ஜாக்கிஷன் மாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சக்கர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது வாரிசு திரைப்படத்தோட வீடியோ மர்சன். இந்த எபிசோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அத்தனை பேருமே ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிக் பாஸ் காரணமாக தொடர்ந்து நம்ம வந்து இந்த சேனல் அதிகமாக விமர்சனங்கள் பண்ணாட்டாலும் இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும். ரைட், வழக்கம் போல் உங்கள் ஆதரவு வேண்டி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வாரிசு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாம். படம் வருவதற்கு முன்பாகவே அந்த ட்ரெய்லரை பார்க்குறப்பே நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம். இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்து 36 படங்கள் இந்த படத்தினுடைய கதை மாதிரி இருக்குது. 37 படம் கூட வச்சுக்காங்க. அப்படி நம்ம நம்ம சொன்னால் தான் என்னென்னா, ஒரு இப்போ சரத்குமாரும் ஜெயசோதாவும் அவரோட ஒய்ஃபும் அவங்களுக்கு 3 பசங்க, கடைக்குட்டி தான் வந்து விஜய், பெரிய பையன் ஸ்ரீகாந்த், நடுப்பையன் வந்து ஷாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்குது. இவர் மட்டும்தான் வந்து கடைக்குட்டியாக இருக்காரு. அப்பா கூட முரண்பட்டு வெளியே போகிறாரு. திரும்ப வந்த திரும்ப அவர் ஏன் வராரு, என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதைன்னு நம்ம ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த கதையை சொல்லியிருந்தோம். அதே தான் கதையும் கதைன்னு பார்த்தீங்கன்னா அதுதான், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ படத்துடைய கதை என்னன்றது நம்ம ட்ரெய்லரில் சொன்னதான் நான் இங்கேயும் சொல்கிறேன். இப்போ இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்கள் விஜய், ரேஷ்மிகா மந்தானா, சரத்குமார், பிரபு, பிரகாஷ் ராஜ், ஷாம், ஸ்ரீகாந்த், யோகி பாபு இவங்கெல்லாம் வந்து முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ரைட், படம் வெளிவருவதற்கு முன்பாகவே வந்து தமிழ் மியூசிக்கில் ரஞ்சிதமே சாங் செம்ம ஹிட்டு. எப்படியா இருந்தாலும் இந்த பாட்டை வந்து முன்னாடி வைப்பாங்களா பின்னாடி வைப்பாங்களான்றது அப்புறம் பின்னாடி பார்ப்போம். இப்போ விஜய் இந்த படத்தில் வந்து அவர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கார். முக்கியமாக நிறைய குறும்புத்தனங்கள், பழைய விஜயை பார்க்குற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது படத்தில். முக்கியமாக விஜய் ரசிகைகள் வந்து இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்றது என்னுடைய அனுமானம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் படம் பார்க்கும்போதே நான் பார்த்துன்னு வச்சுக்காங்களேன். அது ஒன்று. ரெண்டாவது, ரெடிங் கிங்ஸ்லி மாதிரிலாம் வந்து அவர் வந்து பேசுகிறது, ராஜேந்திர மாதிரி பேசுகிற டைலாக்ஸு, இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ரசிக்கப்படும். அதில் மாற்றமே இல்லை. ஸோ விஜய், ரேஷ்மிகா மந்தானா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பேருக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி தான் வந்து சரியாக வந்து நம்மளுக்கு வந்து சொல்லப்படலை. அவங்க வந்து ஏதோ ஒரு உறவு முறையில் வந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். பட் அந்த கோல்ஃப் கிரவுண்டில் வந்து ராஷ்மிகா, யோகி பாபு, விஜய் அவர் பேசுகிற அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தில் ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் தான். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் அவருடைய மிழுக்கான தோரணையாக இருக்கலாம் ஆரம்பத்தில். அதன் பிறகு அவருக்கான வருத்தங்களுக்காக அவர் வந்து மூஞ்செல்லாம் தொங்க போட்டுருக்கிறதா இருக்கட்டும், ஜெயசுதா கிட்ட வந்து நம்ம கல்யாணத்தை வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்கிற அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஆக்சுவலி அது இன்ட்ரோல் பிளாக்லாம் வந்து அவருடைய முகம், அந்த தொங்கி போன முகம், அந்த வாடி போன முகம்னு சொல்லுவோம்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆக்சுவலி. அதே நேரத்தில் 7 வருஷம் கழித்து விஜய் வந்து சரத்குமார் பார்க்குற அந்த சீன் இருக்கு இல்லையா, அது ஃபண்டாஸ்டிக்கான சீன் ஆக்சுவலி. அதுக்கான பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தமனை பற்றி நம்ம இங்கே சொல்லி ஆகணும். தமன் வந்து நல்ல சவுண்ட் அட்மாஸ்பியரில் இந்த படத்தை பாருங்கள். உண்மையிலே அந்த ஒரு 3 நிமிஷம் நினைக்கிறேன், 1.5 நிமிஷமும் 2 நிமிஷத்துக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அதில் அந்த கல்யாணத்துக்கான அந்த டான்ஸ் மட்டுமே ஒரு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தோட ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து என்ன சொல்கிறது, பணத்தை அள்ளி தனியாக செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா படம் வந்து என்னென்னா பெரிய பணக்கார ஃபேமிலி அப்படின்னும்போது ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அந்த ரிச்னஸ் அவங்க காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனாலும், செகண்ட் ஆஃப் வந்து உண்மையிலே ஷாம் கூட வந்து ஆஃபீஸ் மீட்டிங்கில் வந்து ஓட்டு போடுற இடத்த வந்து பேசுகிற இடங்கள்லாம் வந்து வேறு லெவலு. அதே நேரத்தில் ஒரு சில சீனில் வந்தாலும் கூட எஸ்ஜே சூர்யா வந்து வர்ற இடங்கள்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக். நிச்சயமாக தியேட்டரில் வந்து அந்த இடம்லாம் கிளாப்ஸ் அள்ளும், அதில் மாற்றமே இல்லை. டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது, அது ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க அந்த டயலாக்ஸ்லாம். சில நேரங்களில் சீரியல் பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வுகள் இருந்தாலும் கூட நீங்கள் ஃபேமிலி ட்ராமானால உங்களுக்கு சீரியல் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துடுது, அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் யோகி பாபுடைய காம்பினேஷனில் 2-3 இடங்களில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. முக்கியமாக ஏன்னா என்னை பற்றி இதே மாதிரி தான் பேசியிருப்பே அப்படின்னும் போது அதை உங்ககிட்ட சொல்ல முடியுமான்ற அந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்ச்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிரவீன் கேயலுடைய எடிட்டிங், முக்கியமாக வந்து சண்டை காட்சிகள், முக்கியமாக அந்த மைனில் நடக்கிற சண்டை காட்சிகள், சுரங்கத்தில் நடக்கிற சண்டை காட்சிகள்லாம், அதுக்கான பிரம்மாண்டம், அந்த ஹெலிகாப்டர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேறு லெவல். முக்கியமாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாட்ச் சொல்லணும். ஏன்னா ரஞ்சிதமே சாங்காக இருக்கட்டும், அந்த வீட்டுக்கு கல்யாணம், 60வது கல்யாணம் அப்படின்போது வீட்டுக்கான டெக்கரேஷன்ஸ், அதுக்கான ஃப்ளவர்ஸ்லாம், காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. சங்கீதா, சம்யுக்தா இவங்களாம் வந்து அவங்களுடைய பார்ட்டை பண்ணியிருக்காங்க. பெருசாக அவங்களுக்கு வந்து அங்கே வந்து வேலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் என்னன்னா, ராஜா சின்ன ரோஜா காலத்துலேருந்து ஒரு சின்ன பொண்ணு எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னா அது கற்பு சம்மந்தப்பட்ட விஷயமா, அதுக்கான பிரச்சனையாக தான் வந்து அதுக்கு தீர்வு செய்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வழமையான காட்சிகள் தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நெளிய வச்சது அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸு, சில சண்டை காட்சிகள்லாம் வந்து ஒரு பெரிய இரும்பெடுத்து படார அடிப்பாங்க பயங்கரமாக, அது ஹார்பரில், அதுவும் முட்டியிலே வந்து வாங்குவார் அவர். முட்டியில் வாங்கும்போது நம்மளுக்கு இதயத்தில் அடிக்கிற மாதிரியான வழி தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உதெல்லாம் அப்படிலாம் வந்து முட்டி வாங்கினா நம்ம செதறிடும். அந்த மாதிரியான விஷயங்கள், செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு சின்ன, அதாவது 7 வருஷத்தில் வீட்டை விட்டு போன
கடகுட்டி பையனை தெரியல அப்படின்ற மாதிரி சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கத்தான் செய்யுது. கார்த்திக் பழனியுடைய சினிமோகிராஃபி முக்கியமாக நம்ம இந்திரா நகர் ஸ்டேஷன் அந்த ஆர்ட்டு, அதுக்கான பேக்ட்ராப்பு, அதே மாதிரி அந்த ஆண்டனிக்கான சண்டை காட்சிகளுக்கான இடம், அப்புறம் என்ன சொல்கிறது ரஜினி மேசாங்கான லைட்டிங்கு, இந்த நிறைய இடங்களை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இன்டர்வல் பிளாக்கில் வந்து அவர் போய் உட்காடுறதுக்கான அந்த பிரம்மாண்டம், அந்த சீட்டு, அதுக்கான ஆங்கிள்ஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். என்ன சொல்கிறது கார்த்திக் பழனி வந்து ரொம்ப நல்லாவே அவருடைய ஒர்க்கை பண்ணியிருந்தாரு. மைனஸ் பாயிண்ட் நான் போகிற போக்கில் நிறையா சொல்லியிருக்கேன். சீரியல் டைப் மாதிரி சில இடங்களில் தோணுனாலும் கூட செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு கிரிப்பிங்காக எடுத்து, அது என்ன சொல்கிறது, ரசிக்கிற அளவுக்கான காட்சிகள் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் படத்தினுடைய நீளத்தை கட் பண்ணி இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அதே நேரத்தில் விஜய் ரேஷ்மிகாவுக்கான சீன்ஸ் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்றதும், முக்கியமாக பிரகாஷ் ராஜனுடைய அந்த அடிமேல அடி அந்த விஷயத்துக்கு வந்து கவுண்டர் கொடுக்குற விஜயுடைய டைலாக்ஸாக இருக்கட்டும், மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவர் வந்து அதான் நிறைய இமிட்டேட் பண்ணுறாரு. நிறையா வந்து என்ன சொல்ல குறும்புத்தனங்கள் நிறைந்த விஜயை வந்து இந்த படத்தில் பார்ப்பீங்க. அதனால தான் நான் சொன்னேன் விஜய் ரசிகர்கள் அப்புறம் விஜய் ரசிகர்கள் திரும்ப ரிப்பீட் ஆடியன்ஸாக மாறுறதுக்கு இந்த படத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எமோஷன்ஸ் வந்து நிறையா கனெக்ட் பண்ணி தான் அவங்க வந்து படம் பார்த்து வெளியே வரும்போது அனுப்புகிறாங்க. ஸோ அது வந்து ஃபெஸ்டிவலில் வந்து இது வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். படத்துடைய இயக்குனர் வம்சி பயிரப்பள்ளி, நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் அவர் அடிச்சிக்க முடியாது. அதுவும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் சேர்க்கும்போது அதை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கார். நிறைய படங்களுக்கு முன்னுதாரமாக சொன்னாலும் கூட இந்த படத்தில் இந்த கதையை கேட்கும்போது விஜய் என்ன சொல்லியிருப்பார், என்னப்பா இது ஒரு மாதிரி சீரியல் கதை மாதிரி இருக்குது, இது மாதிரி நிறைய கதை பண்ணியிருக்கும் அப்படின்னாலும் விஜயோடைய ரசிகர்களை ரிப்பீட் ஆடியன்ஸாக மாற்றணுன்றதுக்காக தான் உழைச்சிருக்காங்கன்றது நான் படம் பார்க்கும்போது நான் அதை தான் உணர்ந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய நடிகரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு இயக்குனர் என்ன மாதிரியாக ஒரு வழக்கமாக அரைச்சமாகவே அரைச்ச கதையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறார் அப்படின்னும்பொழுது, உண்மையிலே இந்த படத்தினுடைய நிறைய காட்சிகளில் வந்து விஜயோட குறும்புத்தனம் வந்து நிறைய ரசிக்க வைப்பாங்க. பட் எனிவே மை கன்க்ளூஷன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து திருப்திகரமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5.325. இந்த படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. வேற என்ன இன்னும் பேர் ஒரு எபிசோடில் உங்கள் கருத்துக்கள் தான் அது பின்னடங்களை தெரிவிப்பதுக்கு இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.